ஏன் கணக்கு? லாரி வந்தா லோடு எடுத்துனீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இத பாருங்க, நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா காலத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மண்டையில ஏத்துக்கவே மாட்டாரு. பாவம், அக்கடான்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள நீங்க, மாசம் பிறந்துச்சா மணியாட வந்துச்சான்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களை தந்தி கொடுத்து வர சொல்லி தலைமாட்டில் உட்கார வச்சு 50 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு பெரியவர். போகும்போது உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி இந்த சொத்தோட மதிப்பை அதிகமாக்க முடியாட்டியும் அழிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பினா. தம்பி, நீங்க அப்பப்ப வாங்க, 1000-2000 வாங்கிக்கிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாதிச்சுதான் அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தா நேரம் ஊருக்கு போல 5-10 வாங்கி வச்சிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் தண்டா போட்டுறேன். என்ன நாட்டாமையா, ஊர் விஷயம் சொல்ல, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நாட்டாமையெல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து. நான் உனக்கு கிண்டல் பண்றேன் நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ஒன்னு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவ கூத்து வருதுன்னு நீ தண்டோட போட்டுரு. அதுக்கு அப்புறமாவது பாவ கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான். இல்ல ஆமா, ஆடைய அரிச்சந்திர மகாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு. நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல, நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க, அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விட நான் போறேன். இல்ல இல்ல மாதிரி கொண்டு கொண்ட ரூபாய நான் தந்திரா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே, நான் வாரேன். சாப்பிடறனோ இல்லையோ, இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏடியம்மா, இவ்வளவு நேரம் எங்கடியே போயிட்டு வர? வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது. ஊரை சுத்திட்டு வரல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேளைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுவ. ஆமாமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும். 9 மணி நேரமா நான் இந்த இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம், கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவுக்கு நடக்குதா, பாவுக்கு வரலாம். என்னையா எல்லாம் கோயில் மண்டபத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவ குத்து வரது தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அந்த முடிசாம பையன போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லங்க, நான் வரல, நீ வேணா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவ குத்து பாத்து வரலாம்ல. அக்கா, நான் வரல, நீ வேணா போயிட்டு வாங்க. டேய் முனுசாமி, தண்ணியை போட்டு தூங்குறத பாரு, எழுப்பிடா அவன. டேய் இந்திரி, கும்பராயனாமி ஊருக்குள்ள பாவ குத்து வருதுன்னு தண்டா பட்டியாமே? பாவ குத்தா நானா? டேய், எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏம்பண்டாட்டி 7 மணிக்கே பய போட்டான். பணியில கொண்டு உட்கார வச்சுடா பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா? அது வந்து என்னடா வந்து போ, இந்த ஊருக்கு நீ தான் உடம்பு சரியில்லையா, அதனால பாவகுத்த நாளைக்கு வச்சுக்கலாம் சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்பட்டு தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமி போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே.
உன்னை நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீயே அவங்க காசு கொடுத்து பாவ கூத்து வருதுன்னு ஊர்ல தொண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சி செஞ்சாலும் செஞ்சிருப்ப. ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட குழப்பா போச்சே. டெய்லரண்ணே, அது எப்படி அவள சரியா கண்டுபிடிச்சீங்க? எனக்கு இப்பதான் புரியுது, பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தவன் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. மறிக்கொழுந்து கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சுட்டு ஈர தலையோட புள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினாத்தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினேன்னா பத்து மாப்பிள்ள வந்தாலும் பாத்துட்டு போயிட்டேதான் இருப்பாங்க. புரியுதா? சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரம்மா. இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்ன சுத்த விடுவேன்? அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் இந்தே அந்த புள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய புடிக்கல புடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம்தே ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல. இந்த முருகரை பாத்தியா, ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகர் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசரியதே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு கம்மாயிலேந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து, பாடு. பாடுமுல்ல. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி 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 என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட வாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா? அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? இனிமேல் மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டேன். அப்பாரு கடப்பாரு, அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு
இந்த பாறை மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம்.